மணிப்புரம் ஆனாலும் விசித்தியாகும் ஆறு மூணாக மாற்றணும், இப்படி மூணு ஒன்றா மாற்றணும். அதான் ஆறு மூணு ஒன்று, 63 நாயன்மார்களும் அதீதம் ஒன்றும். இவன் இப்படி சைவத்தில் சொன்னான், ஆறாக இருக்கிறது மூணாக மாற்றி மூணாக ஒன்றா ஆகிடான்ட்டான். இப்படி அப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா, வைணவன் என்ன சொல்கிறது, ஒருத்தன் தான் ரெண்டாக இருக்கான், ரெண்டாக ஒன்றா ஆகிட்டாங்க. அவர் ரொம்ப இன்னும் சிம்பிளாக சொல்லிட்டான். அப்படி இதெல்லாம் என்ன சொல்கிறார் வள்ளலார், 63 நாயன்மார்களும் அதீதம், 64 12 ஆழ்வார்களும் துவாதச ஆழ்வார்களும். அப்போ 64 12 64 12 அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, மற்றது காணாபத்தியம், காபாலம், கௌமாரம், சாவரம், முகமதியம், கிறித்துவம், பௌத்தம் போன்றவற்றில் இருக்கின்றன. மற்ற 20 அப்போ 76 20 96 96 தத்துவமே எதை சொல்ல வந்துச்சு, எல்லா சமய மதமே எதை சொல்ல வருது, மரணமில்லா பெருவாழ்வத்தான். அதான் இயேசு சொல்றான், நான் சத்தியமும் ஜீவனும் வழியும் ஒளியுமா இருக்கின்றேன், நான் உனக்கு நித்திய ஜீவனை அளிக்கின்றேன். நீ ஏன் செத்து போற, பாவத்தின் சம்பளம் சொல்றாரு மரணம். அப்ப எல்லாமே எதை சொல்ல வந்தது, மரணமில்லா. பின்னாடி வந்தவன் மனுஷன் என்ன பண்ணிட்டானா, அவனவனுக்கு ஏற்றதா வெட்டிக்கிட்டு சுருக்கிக்கிருக்கு. இப்போ எங்கே கொண்டு வந்து வச்சுட்டானா, அதெல்லாம் எதுவும் முடியாது, என்ன பண்ணணும் நீங்களா, ஏதோ வாங்க எல்லாம் சேருங்க, ஒன்று கொடுங்க, அதுக்கு இருக்க காசை போடுவோம், கலெக்ஷன் பண்ணுவோம், கஞ்சி ஊற்றுவோம், சொல்லணும். இது கரெக்ட் தான், ஆனால் அதுக்கு அடுத்த கதை சன்மார்க்கம் என்பது என்ன, எவ்வளோ பெரிய கதை, பெருமானுடைய கதை. இது சன்மார்க்கத்தில் பெருமான் சொல்கிறாரு, ஐயோ நான் சொன்னேன் இறைவனே நீ என்ன பண்ணலாம், இறைவனை அடைஞ்சது முக்கியம் இல்லை, இறைவன் அடையணும், உனக்குள்ள என்ன பண்ணணும், உனக்குள்ள ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்தை நீ என்ன பண்ணணும், பழுக்க வச்சு அந்த ரசத்தை நீ குடிக்கணும். இங்க பழம் அதான் சொல்றாரு, பனிப்பருத்து எல்லாம் உள்ள சித்தாகி பரம் தருகின்ற மெய் வாழ்வான், தனிப்பழம் எனக்கு தந்தைதான் தந்தனன், தமியனன் உண்டனன், அதன் தன் இனிப்பை என்னென்று இயம்புவேன், என் உயிர் இனித்ததன் கரண சனிப்பர தத்துவம் தனித்தனி இனித்தன தலைத்து என்றார். இங்க இன்னொரு சொல்றாரு, வெடித்தளித்த முக்கடின் வடித்த ரசந்தனிலே விரும்புறோடு பிழிந்தனது கருமி ரதம் கலந்து தடித்த செவ் பார்ப்பது கோட்டை விட்டதனை தனித்த பல அமுத தான் கலந்து உண்டார்கள் இடித்திருத்த உடம்பு தித்திக்கும் வார்த்தை இனிதுரை தேர்ந்த எண்ணெய் நாயகனார் வான் பொடித்திரு மேனியர் அவரை புணர வல்லேன், அவர் புகழ வைக்க வல்லேனோ அல்லேன் காண்போல் என்றார். அப்போ அங்கே சொல்றது, இங்கே காயாது பழுக்கின்ற கருத்தையும் கருதி கண்மூடி திரிகின்றேன், கனிவோடு இறப்பவருக்கு ஈயாமையோட இன்துணை என்கின்றேன், எத்துணை கொள்கிற பித்துலகிறேன் என்றார். அப்போ இங்கே நமக்குள்ள என்ன இருக்கு, காயா வச்சுட்டு இருக்கு, நீ அந்த காய என்ன பண்ணணும், காயெல்லாம் கனியன கனிவிக்கும் ஒரு பெருங்கருணை அமுதே என்றார். என் கண்கண்ட காட்சியே கலிகண்ட அற்புத காட்சியே கனக மலை என்றார். அப்போ நம்மளாம் எப்படி வச்சுருக்கோமா, உனக்காக தான் என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்தன்றார், என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்தன்றார். நீங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கல, அரும்பை சொல்லலை, மலரை சொல்லலை, விரியம் சொல்லலை, என்ன பண்ணுறான், ஏன்னா அது வள்ளலாட்டை பாடம் கேட்டு அந்த ஞான யோக பாடசாலை மாதிரி பெருமான் தான், நான் அந்த பாடசாலை நான் சொல்லி ஆரம்பிக்கல, பெருமான் எழுதியிருக்காருன்னு போய் ஒரே நடையில் அவருடைய பேர் உபதேச குறிப்பில் பாடுறீங்க. இப்போ அந்த சரியக்கிரியை யோகம் ஞானம் ஞானம் என்ற நான்கில் மூன்றாவது படுகின்றார். சரியக்கிரியை யோகத்தில் அது சொல்றாரு, ஞானத்தில் நான்காவது படியில் மூன்றாவது நிலை என்றார். அப்போ சரிய நிலை நான்கும் ஒரு கிரிய நிலை நான்கும் தன் யோக நிலையம் தனித்தனி கண்டறிந்தேன், உரிய ஞான நிலை நான்கும் அருளியால் ஒவ்வொன்றாக அறிந்தேன், மேல் உண்மை நிலை பெற்றேன், அரிய சித்தாந்த வேதாந்த முதல் ஆரந்த நிலை அறிந்தேன், அப்பால் என்ற ஒரு பெரிய சிவ அனுபவத்தான் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றேன், இங்கே இரவாமை விட்டேன் காண்போல் என்றார். அப்போ நீ என்ன பண்ணுறது, சாதாரண மனிதருக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காரு, ஞானத்தில் சரிகை சரிகை கிரிகை யோகம் ஞானங்க. இப்போ சரிகையில் சரிகை, சரிகையில் கிரிகை, சரிகையில் யோகம், சரிகை ஞானம், கிரிகையில் சரிகை, கிரிகையில் கிரிகை, கிரிகை யோகம், கிரிகை ஞானம், யோகத்தில் சரிகை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், யோகத்தில். அப்போ ஞானத்தில் சரிகை அப்படின்னா என்னன்னா, இந்த 12 முடிஞ்சு 13 கொண்டு போய் நிறுத்துறாரு, என்ன பண்ணுறாரு,
ஞானத்தில் சரியின்னா இறைவனை எடுத்தப்புல ஜோதியாவே பார்க்க சொல்லிட்டார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த சரியே கிரியே யோகம் 12 அடி கடக்கிறதுக்கே ஒன்னொன்னு கிடக்குற 8 வருஷம் 10 வருஷம் வேணும்ப்பா, அதுக்கெல்லாம் உனக்கு வயசு கிடையாது, உன்னை இதிலே சொல்லி கொடுத்தா காலகாலமாக நீங்கள் செத்துக்கிட்டு இருக்கீங்க, இதை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக உன்னை எங்கே ஒன்று விடுறேன். ஞானத்தில் சரி, ஆனால் ஞானத்து யோக பாடசாலை பண்ணுது, ஞானத்தில் சரியை ஞானத்திற்கு இது ஞானத்தில் யோகம் பண்ண கற்று தந்தது, அதான் ஞான யோக பாடசாலை. திருமான சொல்கிறாரு, இந்த ஞானத்தில் யோகம் பண்ணிட்டேன்னா 15 வந்தேன்னா, இது முடித்தோன்னா 14 ஞானத்தில் நீ ஞானத்தை அடைவ. அப்போ சன்மார்க் என்ன சொல்றனா, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உள்ளே வச்சுருக்கத யாருமே எது ஆராய்ச்சி பண்ண போடலை, அதுக்குள்ளே என்ன இருக்குது, வள்ளலார் என்ன சொன்னால் நமக்கு முதல்ல முதல் படியிலே முதல்ல நம்ம அடிச்சிடணும், மரணடி அடிக்கணும்னு சொன்னான். சன்மார்க்கத்துக்கு வா போவா, அந்த மரணமில்லா பெருவாழ்வு இந்த கதை அந்த கதைலாம் சொல்லாத, அதை பேசுனால விநோதமாக பார்க்குறான். எங்கன்னா உட்காந்து பேசுகிறான்னா, ஏன்னா இங்கே நிறைய பேர் பேச வர்றான் மேடையில், அவன் தான் பாதிக்கெடுத்துட்டான். அவன் பேச வரவன் என்ன சொல்லிட்டான்னா, அவனால் முடியாது எப்படி சொல்லுவான்னா பண்மையில் சொல்லுவான், அதெல்லாம் நம்மளாலலாம் எல்லாம் முடியுமாங்க, நம்ம சாப்பிட்ற போகிற பிரச்சனை, நம்ம நம்ம நம்மளும் சேர்த்துனோம். இப்போ நான் பேசுகிறேன்னா என்னையும் படி தான் பேசுகிறோம், இங்கே வர்ற உங்களை உங்களை எல்லாருக்கும் என்ன பண்ணுவான், ஆண்டவன் ஒவ்வொருக்கும் அந்த அருளையும் அந்த சக்தியும் அந்த திறமையும் பண்மையும் எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கான். அப்போ மேடையில் பேசி இவன் பேசுகிறோன்னு கொஞ்ச நேரம் கொஞ்சம் கூட நினைக்கிறான், ஆமாம் அந்த கரெக்டாக அந்த இங்கே நம்ம அருப்பா கோவிந்தசாமி இருந்தார் சென்று விட்டார், மாதண்ட மணி இருந்தால் சென்று விட்டார், ஏற்கனவே இங்கே யார் துறவி கந்தசாமி சென்று விட்டார், அப்புறம் நாளைக்கு இங்கே பெரிய பேரெல்லாம் சாப்பிட்டு நம்ம நம்மளும் அப்படி தான் போகிறது என்ன ஆயிடுதா. டே அவர்கள்லாம் செஞ்சாங்களா வள்ளலார் சொல்கிறான், முதல்ல என்ன பண்ணணும் நீ, அப்போ நீ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, நான் வள்ளலார் இருந்து நீ எங்கேயுமே தேவை தேவையில்லை. இப்போ நம்ம சொல்லும்போது சொல்கிற உபதேச குறிப்பு உபதேச குறிப்பு அப்படியே உபதேசிறார், நித்திய கர்ம விதி ஐயா சொன்னால் நித்திய கர்ம விதி உபதேச குறிப்பு, அவருடைய பாடல்கள், அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய கடிதங்கள், அவருடைய நீ அதை படிக்க 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 உனக்கு என்ன சொல்கிறாரு, உள்ளே சொல்லிக்கிட்டே வர்றாரு, டேய் நம்மை பெற்ற தாயை பார்க்கலும் அனந்த கோடி பங்கு நம்மிடத்தில் தயவுள்ளவர் நமது ஆண்டவர், அதெல்லாம் ஒரு காலத்திலும் ஒரு குறைவு ஏற்படாது, ஆனால் நீ நம்பிக்கை தவறாது இருக்கணும். நமக்கு நம்பிக்கை இருக்கன்னா முதல்ல என்ன இங்கே அடிபட்டு போச்சு, நம்மளால் என்ன அடிபட்டு போச்சு, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம், அதெல்லாம் முடியாதுங்க. அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அகவல் எழுதுகிறாரு, எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அருளிய அருப்பெருஞ்சோதி, எத்தகைய விளைந்தன என் மனம் இங்கனுக்கு அத்தகைய அருளிய அற்புதம், எப்படி எவ்வுயிர் எண்ணின அவர் நீ தான் முதல்ல காரணம், ஏன்னா உனக்குள்ளதான் உக்காந்துருக்கான், இறைவனை யாரு உஞ்சீவன் எண்ணியல் உடம்பிலே என்பிலே அன்பிலே இதயத்திலே தயவிலே என் உயிரிலே உயிருக்கு உயிரிலே என் இயற்குண மதனிலே இன்னியல் என் வாக்கிலே என்னுடைய நாக்கிலே என் செவிப்புண இசையிலே என்னிரு கண்மணியிலே என் கண்மணி ஒளியிலே என் அனுபவம் தன்னிலே தண்ணியல என் அறிவிலே அறிவிற்கிறது தானே கலந்து கொடுத்து தன்மயமாக்கி. இறை எப்படி இருக்கான், உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெருமான அருள் அல்லாது அணுவும் அசைந்துடாது. அப்போ உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுவும் என்ன பண்ணுது அசைந்துன்னா, அதுக்குள்ள யார் உக்காந்துருக்கான், இறைவன் உக்காந்துருக்கான். நமக்கு என்ன தெரியல, டே இந்த உடலை இயக்குறதே அவன் தான், அப்படி முன்னிழைப்பால் உருமனவே மொழிகின்றார் மொழியின் முடிவரியே எல்லாம் செய் முன்னவனே நீ என் தன்னுழைப்பால் தருவாயில் உண்டனைத்துவெனில், அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன முயற்சி பண்ண நீ தர, நீ கொடுக்கணும்னு நினச்சா தான் என்ன பண்ணுவோம் எனக்கு கிடைக்கும், அதனால் நீ நினச்சா தான் நமது உன் சுதந்திரம் தான் என் சுதந்திரம், எனக்கு எந்த சுதந்திரம் இல்லைடான்றாரு, எந்த சுதந்திரம் எட்டுனே இல்லையே எல்லாம் எந்த நின் சுந்தர சுதந்திரம் என்றார், இறைவனோட சுதந்திரத்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பேசுகிறோம் போகிறோம் நடக்கிறோம் வைக்கிறோம் செய்கிறோம். கொஞ்சம் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம், ஒவ்வொரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் நம்மளை என்ன பண்ணுறான், எந்தொரு தீமைகள் என்னை தொடரா வகை கங்குழுபகள், அதாவது நொடிப்பொழு இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாள்கின்ற, அப்புறம் என்னது நமச்சிவாய் ஆள்க நாதன் தாழ்வாள்க
இமைப்பொழுது என்னத்தில் நீங்காதான் தகப்ப. இமைப்பொழுது கூட என்னது, அப்படி இமைக்கிறதோடு நம்ம விட்டு போகலை. எப்படி அப்படின்னு கேட்டால், எப்படி மூச்சு வெளியில் விட்டு இழுத்துட்டே இருக்குமா, ஒரு நாள் 21,000 சுவாசம் பண்ணுமா, வெளியில் போகிற மூச்சு அப்படியே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் நம்ம, அவ்வளோதான் கோயிந்தா தான் எல்லாம் ஐயோ தூக்கு தூக்கு போகாத ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படி, அது எப்படி போக வசதி இருக்குது. அப்போ இடைவிடாத எங்கள் என்ன பண்ணுது, ஒரு பொறி அதை அப்படியே இழுத்து இழுத்து நம்ம என்ன பண்ணிடுது. அப்போ தான் சொல்கிறோம் நம்ம இந்த மூச்சு உள்ளே இழுத்து, உள்ளே இழுத்து என்ன பண்ணுதா, இந்த மூச்சு உள்ளே போன வெப்ப பொறியில் பட்டு இந்த முடியை விட என்ன பண்ணுது, பசுங்களோட முடியை விட 160,000 கோடி மடங்கு மெல்லியதாக்கி அந்த காக்கை உடம்புல இருக்க 70,000 நாடிகளில் சுண்டு மாத்திர 2,400 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு இருக்கு. எப்படி பண்ணுது, அதாவது கன்னியாகுமரிலிருந்து காசி போயிட்டு திரும்ப கன்னியாகுமரி வருது ஒரு செகண்டுக்கு மூச்சு, அப்படி என்ன பண்ணி 21,600 சுவாசம் மூலியமாக என்ன பண்ணுது, நம்மளை சுத்திகரிச்சு நேருக்கு எது அந்த அருட்சக்தி ஆகிய இந்த இறை இது. இப்போ அது உள்ளே இருந்தது வெப்ப பொறி போயிடுச்சுன்னு வைங்க, வெளியில் போன காற்று நிறைய பேர் இது ஏமாற்றுவான். அதனால தான் அதை சொல்கிறேன், காற்றே கடவுள், வாசி யோகம் இந்த எந்த யோகம் எங்கே கிடையாது சன்மார்க்கத்தில். அதில் என்னது, வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி. காற்ற என்னவா மாற்றுன, நீ காற்ற ஜோதியாக மாற்றணும். வீட்டில் கேஸ் எடுத்துருக்கு, கேஸை திறந்து விட்டீங்க, அரிசி கிரிசெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டீங்க, அப்படியே விட்டால் வந்துருமா அந்த வர்ற கேஸ் என்ன பண்ணணும், நீ அதை அடிச்சு அப்படியே நெருப்பாக மாறணும்னு தான் பண்ணுது. அப்போ தான் அங்கே தான் இந்த கதை. அதனால் அந்த வெப்பம் உள்ளே போனதுனால தான் இந்த காற்று என்ன பண்ணுது, சில பேர் பேசுகிறாங்களாம் அவன் காற்றே கடவுள் காற்றுல அப்படின்னு. ஏ காற்றே கடவுள்னா இங்கேருந்து இப்போ என்ன பண்ணுறான், ஒரு 900 கிலோமீட்டருக்கு மேலே 900 மைலுக்கு மேலே என்ன சொல்கிறான், காற்றே இல்லை, காற்று எல்லாத்துல இருக்கிறவங்கள நிலவுக்கு போனால் என்ன பண்ணுறான், செயற்கை காற்றுன்னு போகிறான், விண்வெளி போனால் என்ன பண்ணுறான், செயற்கை காற்று போனால் ஓங்கிய அண்டம் ஒளிபெற முச்சுடர் ஆங்கட ஒளி என்ன பண்ணுது, அண்ட பகிரனும் மேலே இங்கே எங்கே என்ன போயிட்டுருக்குது, வெப்பமும் வெளிச்சமும் என்ன பண்ணுது இருக்கா இல்லையா. 900 கிலோமீட்டர் சூரியன் 64,000 கோடி மைல் தூரத்தில் இருக்குன்றான், அங்கேருந்து வர்ற வெப்பம் உலகம் பார்க்குறப்ப வெப்பம் இருக்குது, காற்று எவ்வளோ தூரத்தில் இல்லை, இந்த வளிமண்டலத்துக்கு மேலே என்ன கிடையாது, காற்று கிடையாது. இப்போ இவன் நம்மளை புளியின்னு இருக்கான், காற்றே கடவுள் வாசி யோகம் இங்கே என்ன சொல்கிறார் பெருமானு, அதெல்லாம் இங்கே வாசிக்காவதுலப்பா, இங்கே ஜோதி உனக்குள்ளே இருக்கிற காற்று என்ன பண்ணணும், நீ வெப்பமாக மாற்றணும்னு தான். அவன் வெளியில் இருக்கிற சில்லுன்ட்டு காற்று இருக்கு, உள்ளே போயிட்டு வெளியில் வரப்பட எப்படி வருது சூடா, அப்போ அதுக்குள்ளே போய் சுத்திகரிக்குது. அப்போ இப்படி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுறான், இமைப்பொழுது நம்மளை என்ன பண்ணுறான், இடைவிடாது நம்மளை காத்து நம்மளை வளர்த்து கொண்டு வந்து பண்ணப்பட்ட என்ன சொல்கிறான், அப்பா நான் உங்களுக்கு அப்பேண்டா, என்ன யார் அப்பா, ஒரு வாரம் இங்கே பெற்றவங்களாம் அப்பா கிடையாது அம்மா கிடையாது, தந்தை என்பான் ஒருவன் சுக்கிரத்தில் இருந்தார், தாய் என்பான் ஒரு சுரோநிலத்தில் இருந்தார், இங்கே தந்தையும் தாயும் குருவும் யான் போன்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நான் வாழும் நேயமும் துணையும் சுற்றமுற்றும் நீ என்றே சிந்தையுற்று இங்கே இருக்கிறேன் என்றார். உன் பெரும் உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கம் உண்மையும் என்னை தான் பெறும் தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான்பர் பொருளும் வாழ்வும் நட்புணையும் மனைவியும் மக்களும் உறவும் நான்பரும் நண்பும் யாவும் நீ என நம்பினேன். அவன் தான் என்னது எல்லாமே யாரு, ஆண்டவன் தான். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, ஆண்மனே ஒருமைப்பாடுனே சகோதரர்கள், அந்த சகோதரர்களுக்குள்ள என்ன பண்றான், ஒரே நேரத்தில் அணுக்கணுவாக்கு நான் சொன்ன இறைவன் என்ன பண்றான், ஒரே நேரத்தில் ஆன்மா ஆன்மா பிரகடனப்படுத்துனா ஆன்மா ஆன்மா சிற்றணு ஓடிவிடு, சிற்றணு கோடி சூரிய பிரகாசம் உடையதுன்றது, கால் பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை நிறமுடையது, நான் இருக்கும் இடம் லலாடல் ஸ்தானம். அப்போ உள்ளே இருக்கு 3வது நெட்டி கண்ணுக்குள்ளே உட்காந்துருக்கேன்து. அப்படிப்பட்டது என்னென்னா, ஒரே நேரத்தில் எல்லா உயிர் எல்லா பொருளுக்குள்ளே என்ன பண்ணுது, எப்பொருளுக்கும் எவ்வுயிருக்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயலுண்மை வடிவ இயலுண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கும் மெய்பொருளா சிவம் ஒன்றே அறிந்தேன். அறிவு சொல்லுது மனத்துக்கு, உனக்கு விளம்புகின்றேன் மனவா கிளத்துகின்ற மீண்டும் இப்பொருள் அப்பொருளை இசைப்பதென்ன, இரவு எந்த பொருளாக இருப்பானா அந்த பொருளாக இருப்பானு மனம் தேடினே இருக்கான்,
இப்பொருள் அப்பொரு இசைப்பதென்ன? பொதுவில் இறைவர் செய்யும் நிராதிசை இன்ப நடந்தனை நீ பைப்பறவே காணதில் அத்தருணத்தெல்லாம் பட்ட நடுப்பகல் போல வெட்ட வெளியாம் என்றார். இறைவனுடைய சொருபன்னது வெட்ட வெளிதான். இறைவனுடைய சொருபம் இந்த வெட்ட வெளிக்குள்ள அணுக்குள்ள அணுவா உட்கார்ந்துருக்கான். அப்ப நிறைய பேர் வெட்ட வெளி தியானம் ஆரம்பிச்சிருக்கிறப்ப அதுக்கு போய் நின்றுட்டாருங்க. அதுக்கு சொல்றோம் அந்த வெட்ட வெளி தியானத்தை அந்த வெட்ட வெளிக்குள்ள என்ன பண்றான் அணுக்கணும். அப்பதான் பெருமான் அது சொல்லும் போது சொல்றாரு, ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமை உண்ண முடியாது, அவற்றில் 1000 கோடி மாலண்டம், 600 முட்டை கோடா கோடியே திருகளறு பல கோடி ஈசனண்டம் சதாசிவாண்டம் என்னிறந்து திகழ்ந்தன மட்டை பெரும் சத்தி சத்தம் சீரண்டம் என்புகழ்வேன். உரு உரும் அண்டங்கள் அத்தனை அருள்வழியில் உரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வழியில் நடு நின்று நடனப்பட்டு ஒரு பெருமன் அரசேன்றார். மருவியனை மகனாக்கி மெய் வாழ்வழித்த தந்தையே என்றார். அப்ப அந்த இறைவன் என்ன பண்றான்னா இந்த மொத்த அண்ட பகிரண்ட பிறவ எல்லாத்தையும் அதான் சொல்றாரு, சத்தியமாம் தனி தெய்வம் தடையறியா தெய்வம், சக்தி எல்லாம் விளங்க தானும் தெய்வம், நித்திய தன்மயமாக நின்ற தெய்வம், எல்லா நிலைகளும் தன் அருமலை நிலைக்கு வைத்த தெய்வம், பக்தி வளைப்படுகின்ற தெய்வம், எல்லா பரிசும் அளித்து எனக்கு அழியாத பதத்தில் வைத்த தெய்வம், சித்தி எல்லாம் தரும் தெய்வம், சித்தாந்த தெய்வம், சிற்றவை விளங்குகின்ற தெய்வம். எங்க உட்கார்ந்துருக்கான் சிற்றவைனா எங்க இருக்கு? எல்லாம் நமக்குள்ள.